செந்தில் அவர்கள்ட்ட அப்ப இல்லாதத விஷயத்த சொல்லி இப்போ வந்து அதை பெருசாக பூதாகரமாக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு பிரதமருடைய பேச்சில் என்ன ஒரு பயம் இருக்குதா அப்படிங்கிற கேள்வி எதிர்கட்சிகள் கொண்டு வராங்களே அதாவது பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை சந்தேகமோ அல்லது இது ஒருவேளை காங்கிரஸ் வெற்றி பெறுவார்களா என்கின்ற அந்த கனவுக்கு இங்கு வாய்ப்பே இல்லை என்று இங்கே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கும் தெரியும் அத்தனை அரசியல் தெரிந்தவர்களுக்கும் தெரியும் வெற்றி பெறப்போவது பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் பிரதமராக மோடி அவர்கள் வரப்போவது உறுதி ஆனால் இந்த தேர்தல் பிரச்சாரத்திலே மோடி அவர்கள் சொல்லுகின்ற ஒவ்வொன்றும் பார்த்தோம் என்று சொன்னால் இவர்களுக்கு இவர்களுடைய வாக்குறுதிகளை சொல்ல முடியாது காங்கிரசினுடைய தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டு மோடி அவர்களுக்கு உண்டு இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து வளங்களையும் எப்படி நீங்கள் பகிர்ந்து கொடுக்க முடியும் மோடி அவர்கள் தெளிவாக சொல்லுகின்றார் அனைவருக்கும் தொழில் முன்னேற்றம் அனைவருக்குமான வளர்ச்சி விவசாயத்தினுடைய முன்னேற்றம் இதற்கான ஒரு ஒரு உதாரணமாகத்தான் நாம் முன்வைக்க வேண்டுமே தவிர அங்கிருந்து இப்போ நீங்கள் இங்கே கூட போங்கிற மாதிரியான அல்லது எப்படி நீங்கள் அது சாத்தியம் என்று பார்த்தால் இது நக்சலைட்டுகளுடைய கம்யூனிச சித்தாந்தத்தினுடைய அடிப்படை நக்சல்வாதிகளுடைய பேச்சு இப்படி தான் இருக்கும் அப்போ அந்த மாதிரியான சிந்தனையில் காங்கிரஸ் இந்த மாதிரி தேர்தல் அறிக்கையை கொடுத்திருப்பது என்பது இது அபாயமானது ஆபத்தானது ஒரு மத ரீதியான விஷயங்களிலே இப்போ இஸ்லாமியர்கள் என்பது அல்ல சிறுபான்மையினராக இருக்கட்டும் அல்லது ஓபிசியாக இருக்கட்டும் அல்லது எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு செய்வது என்பது அது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இஸ்லாமியர்களுக்கு வந்து பிரதானமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி முன்பு மன்மோகன் சிங் பேசியதற்கான அந்த ஆதாரங்களோடு தான் நம்ம வெளியிடுறோம் அவர் பேசிய வார்த்தை அதுதான் பல விஷயங்கள் மன்மோகன் சிங் பாராளுமன்றத்தில் பேசினதெல்லாம் இவங்க இல்லைன்னு இவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறுல அவர் பேசினதா சொன்னது அந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் பேசினது அப்படிங்கிறது எல்லாவற்றையும் சேர்த்து அப்படிங்கும் போது நீங்க எப்படி முக்கியமா குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அப்படின்னு நீங்க தனிச்சு பார்ப்பீங்கன்னு கேட்கிறாங்க அந்த பேசியதுல இஸ்லாமியர்களையும் குறிப்பிட்டு இஸ்லாத்துக்கும் என்று சொல்லி குறிப்பிட்டு பேசியிருக்கின்றார் பிரதமர் பேசாதது ஒன்றும் யாரும் வேற ஒரு வாய்ஸ் வச்சு யாரும் பொண்ணும் பொய்யாலாம் பரப்பல அவர் பேசியதுதான் அவர் பேசிய அந்த வார்த்தையையும் எடுத்து காட்டுகின்றோம் என்ன சொல்கிறோன்னா அனைவருக்குமான வளர்ச்சி என்று பேசுவதை விட்டுவிட்டு இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பிட்டவர்களுக்கு என்று சொல்லி இவர்கள் என்ன பண்ணுறாங்க பிரிவினையை உண்டாக்குவது தான் காங்கிரசினுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கக்கூடாது என்பதை தான் மோடி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கின்றார் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல என்னென்னா காங்கிரஸ் வந்து தமிழகத்திலே இந்து மதம் குறித்தெல்லாம் மிகப்பெரிய அளவிலே இவர்கள் கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து பேசி வருகின்றார்கள் சமீப காலங்களிலும் பேசியிருக்கின்றார்கள் அதுவும் எம்பியாக இவர்கள் கூட்டணியில் நிற்கக்கூடியவர் பேசியிருக்கின்றார் அப்படி பேசியவர்களுக்கு எதிராக காங்கிரஸ் ஏன் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்லி தேர்தல் ஆணையத்தை கேட்கணும்ல கேட்டிருக்கலாம் நீங்கள் அனைத்து மதத்திற்கும் பொதுவானவர்கள் அல்லது எந்த மதத்தை புண்படுத்தினாலும் நாங்கள் கேள்வி கேட்போம் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் தமிழக தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு மதத்தை சார்ந்து மதத்தை பற்றியெல்லாம் இவர்கள் பேசியதற்கான ஆதாரங்கள் இருக்கும் பொழுது அதையெல்லாம் ஏங்க இவங்க காங்கிரஸ் கேட்க மாட்டாங்க ஒரே நிமிஷம் அதுக்கு பதில் வாங்கிட்டு அதெல்லாம் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்க இங்க சனாதனத்தை பத்தி பேசினா இந்து மக்களை பத்தி பேசுனா மட்டும் வாயை முடிக்கிறீங்க சிறுபான்மையினா மட்டும் உள்ள வர்றீங்களே அப்ப இது வாக்கு வங்கி அரசியல் தானே அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல முதல்ல நான் வருஷம் தெளிவுபடுத்திக்கிறேன் காங்கிரஸ் யாருக்கும் ஆதரவாக செயல்படக்கூடிய கட்சி இல்ல எந்த மதத்துக்கும் ஆதரவாக செயல்படக்கூடிய கட்சி இல்ல நாங்கள் நம்புவது மதச்சார்பின்மை மதங்களை விட்டு தள்ளி நின்று பார்ப்பது சரிங்களா அனைத்து மதங்களையும் சமமாக பாவிப்பதுதான் இந்த இடத்துல மட்டும் ஒரு தெளிவு பேசிக்கலாம் இந்த இடத்துல நாங்க எப்பொழுது நாங்க சிறுபான்மை சமூகத்துக்கு ஆதரவான இன்னும் நீங்க சொல்லுங்க இப்போ கர்நாடகாவுல இப்போ இரண்டு நாட்களுக்கு முன்பு இருக்குமா அந்த நேஹா அப்படிங்கிற ஒரு காங்கிரஸ் நிர்வாகியோடைய மக்கள் குத்தி கொலை பண்ணுது இப்போ அந்த அவருடைய பெற்றோர் அந்த பெண்ணுடைய தந்தையே சொல்றாரு இது வந்து ஒரு பின்னாடியே வந்த ஒரு விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு ஆனா சித்தராமையா என்ன சொல்றாரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிறார்

விசாரணை முடிவுல சொல்லணும் அப்ப நீங்க விசாரணை நடைபெறும் சொல்ல வேண்டியதானே எடுத்தோனே எப்படி தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சின்னு போவீங்க ஏன்னா விசாரணை முடிவில் உண்மை தெரிய வரும் சமையல் முதலமைச்சராக பொறுப்பாக பேசிருக்காரு சமூகத்துல எந்த விதமான குழப்பமும் ஏற்பட்டு விடக்கூடாதுன்னு கர்நாடக முதலமைச்சர் மரியாதக்குரிய சுத்தராமையா அவர் தெளிவாக பேசிருக்காரு யுபி பிரதமர் யூ யுபி முதலமைச்சர் மாதிரி பேசல குஜராத் முதலமைச்சர் மாதிரி பேசல இந்திய பிரதமர் பேசல பொறுப்பாக பதில் சொல்லியிருக்காரு அப்ப நீங்க ஒரு சமூகத்துக்கு நீங்க வந்து ஒரு ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு சமூகங்களை தாண்டிதான் காங்கிரஸ் செயல்படுகிறது யாரு ஒடுக்கப்படுறாங்களோ அவங்க பக்கம் காங்கிரஸ் நிக்குது அது ஒடுக்கப்படுறவங்க யாரா இருந்தாலும் கூட காங்கிரஸ் கொலை செய்யப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தான் நாங்க என்ன கேட்கறேன்னா அத்ராஸ்ல பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் அத்ராஸ்ல பாலி வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்ணுக்கு கூட என்னது யாரு உணவுல பாலிவன் குடி உள்ளாப்பு கட்டதா ஐமனி அசிஃபா கூட என்னது யாரு நாங்களா

எந்த விஷயத்தையும் அணுகிறதுக்கு முன்னாடி விசாரணை முடிவடையட்டும் அப்படிங்கிற வார்த்தை வரணுமா அல்லது இது வந்து தனிப்பட்ட காழ்ப்பணம் முதல்ல அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருவீங்களா அப்ப இதுதான் வந்து ஒரு சந்தேகத்தை கிளப்புறதா இருக்கு அப்ப இந்த இடத்துல நல்ல எண்ணத்தையும் தாண்டி ஒரு வாக்கு வங்கி அரசியல் எப்பவும் சிறுபான்மைக்கு ஒண்ணுன்னா வரக்கூடிய ஒரு வாக்கு வங்கி அரசியல் அங்க நீங்க பெரும்பான்மையை கையை காட்டினீங்கன்னா இங்க சிறுபான்மையான்னு தான் கேள்வி அந்த இஷ்யூ அந்த இஷ்யூவை எப்படி அந்த நேரத்தில் எரிய விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு முதிர்ச்சியான முதலமைச்சர் அதாவது மோடிஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் பிரச்சாரத்துல ரொம்ப தெளிவுபடுத்தி இருக்கிறார் காங்கிரசனுடைய ஒவ்வொரு தவறுதலான ரொம்ப பாத்தீங்கன்னா காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கையில ஒவ்வொரு திட்டங்களும் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் எப்படியாவது ஒரு எதிர்கால இந்தியாவை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் எப்படியாவது வெற்றி பெறுவதற்கு மக்கள் வாக்களிப்பார்களா என்ற ஒற்றை சிந்தனையோடு என்ன பண்ணுறாங்கன்னா வாக்குறுதிகள் அள்ளி வீசியிருக்கின்றார்கள் இந்த வாக்குறுதிகள் எல்லாம் எதிர்கால இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து என்பதையெல்லாம் புட்டு புட்டு வைக்கக்கூடிய வேலையை தான் நரேந்திர மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார் மத ரீதியான விஷயங்களில் ரொம்ப தெளிவாக விஷயங்கள் அங்கே சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது இவங்க சொல்லிருக்க ஒரு தேர்தல் அறிக்கையில் ஒவ்வொரு உடைமைகளையும் பகிர்ந்தளிக்கப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமே எப்படி பகிர்ந்தளிக்க முடியும் எப்படி இப்ப நான் என்ன கேட்குறேன்னா ராகுல் காந்தி அவர்களுடைய உடைமைகளை எல்லாம் ராகுல் காந்தி அவர்களுடைய வசதியான சொத்துக்களை எல்லாம் பகிர்ந்தளித்து விட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய சொத்துக்களை எல்லாம் பகிர்ந்தளித்து விட்டு காங்கிரஸ் கட்சியிலே கஷ்டப்படக்கூடிய வெளியே யாருக்கும் கொடுக்க வேண்டாம் காங்கிரஸ் கட்சியிலே ஒடுக்கப்பட்டவர்கள் நசுக்கப்பட்டவர்கள் விழிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அவர்களுக்கு சமமாக ராகுல் காந்தியினுடைய சொத்தை பகிர்ந்து கொடுத்துட்டு அல்லது அண்ணன் செல்வப் அவர்களுடைய சொத்து எல்லா இடங்களிலும் இருக்குது அதாவது வெளியில லண்டன்ல கூட அவர் கல்லூரி நடத்துறதா சொல்றாங்க அதையெல்லாம் பகிர்ந்து கொடுத்து விட்டு அவர் வீட்டில் இருக்கக்கூடிய தங்கத்தை எல்லாம் காங்கிரஸ் கட்சியில ஏழை எளிய மக்கள் பகிர்ந்து கொடுத்து விட்டு பிறகு நீங்கள் பேசினால் என்று சரியா இருக்கும் நீங்க நக்சலைட்டுகள் மாதிரி தேர்தல் அறிக்கைகளை கொடுத்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வகையில பேசுவது என்பது இது இந்த தேசத்திற்கு ஜனநாயகத்திற்கு ஆபத்து என்பதை தான் மோடி அவர்கள் விளக்கி இருக்கின்றார் ஒன்று இரண்டாவது சொல்றேன் நீங்க மத ரீதியாக என்று முஸ்லீம்கள் என்று நீங்க பார்க்கறத தாண்டி அவர் என்ன சொல்ல வர்றாருனா வெளிமா நாடுகளிலிருந்து ஊடுருவியவர்கள் இது நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வந்து ரோஹிணியா முஸ்லீம்கள் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேற்கு வங்கத்துல பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் இந்தியர்கள் அல்லாதவர்கள் ரோஹிணியாக்கள் பங்களாதேஷில் இருந்து ஊடுருவி வந்தவர்கள் எல்லாம் வாக்குரிமை இருக்கு அவர்களுக்கு இந்தியா என்கின்ற இந்தியர்களுக்கான அத்துறை உரிமைகளும் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது இது அந்த வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய பூர்வீக அந்த மாட்டு அந்த மாநில மக்களுக்கு இணைக்கப்படுகின்ற அநீதி தானே அப்போ அதை தான் அவர் சுட்டிக்காட்டும் விதமாக இவர்கள் ஊடுருவியவர்கள் அவர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்கப்படும் என்கின்ற இந்த காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையானது எதிர்கால இந்தியாவிற்கு ஆபத்து இந்தியர்களுக்கு ஆபத்து என்பதை தான் அவர் இருக்கின்றார் அதை இவங்க மத ரீதியா வழக்கம் போல ஏதோ மத ரீதியாக மூடியவர்கள் அவங்க பேசுனதுல மத ரீதியா எதுவுமே இல்லை யாரு அவர்களிடம் பேசுனது மத எதுவுமே இல்லையா இன்னொரு விஷயத்த உணர்வுபூர்வமான விஷயங்கள் பெண்கள் சம்பந்தமான உணர்வுபூரியமா உணர்வுபூர்வமான விஷயங்கள் மங்கள் சூத்ரா அப்படின்னுலாம் சொல்றாரு அப்ப இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது எவ்வளவு தூரம் நீங்க இறங்கி புரிய வைக்கணுங்கிறதுக்காக பேசுறீங்களா என்னோட அல்லது உணர்வுகளை தூண்டணுங்கிறதுக்காக பேசும் மக்கள் கட்சி சார்பில் என்னுடைய கருத்துக்களை நான் வைக்கிறேன் இப்ப பொது சிவில் சட்டம் வந்து எல்லாரும் வேணான்னு சொல்லி இந்த திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஒரு இஸ்லாமியர்களுக்கு குடும்ப கட்டுப்பாடானது இன்றைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை சரி இது நான் சொல்றேன் எதுக்காக சொல்றேன்னா அப்ப ஒரு மத ரீதியாக இந்த விஷயங்களை கொடுப்பது என்பது அனைவருக்கும் குடும்ப கட்டுப்பாடு என்பது மக்கள் தொகை ஒரு கணக்கை வந்து நம்ம சரியாக வச்சுக்கணுன்றது வந்து எல்லோருக்கும் பொதுவானது ஆனால் அதை ஒரு மதத்திற்கு செலுத்தக்கூடாது அல்லது மத நம்பிக்கைக்கு உட்பட்டது என்று சொல்லி இந்த நாட்டில் தனி சட்டம் இருக்கு அப்ப இது நியாயமா சரி அனைவருக்கும் பொதுவான சட்டம் வேணாமா இதை நான் வெளிப்படுத்துகின்றேன் என்னுடைய இந்து மக்கள் கட்சி சார்பில் அதை மையப்படுத்தி தான் மோடி அவர்களும் பேசியிருப்பார்